ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த விடா பூந்து விடான்னு ஒரு படம் நானும் பானு ஜோடியாக நினச்சோம் வி சேகர் டைரக்ட் பண்ணார் படத்தில் ஒரு சீன் வந்து தாலி கட்டின பொண்டாட்டி கழுத்து பிடிச்சி வீதியை வீதியில் தள்ளி விட்டு பொட்டி தூக்கி வீசணும் சேகரு டேய் நூற்றி தொண்ணூத்தஞ்சு படத்தில் பண்ணியிருக்கேன்டா நூற்றி அஞ்சு படம் நூற்றி எழுபத்தஞ்சு படங்களுக்கு ஈரவை பண்ணியிருக்கிறேன் ஒரு படத்துல பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சி தள்ளி பொட்டி தூக்கி வீசினடா அட பாதி அப்படின்னா அண்ணே காதல் மனைவியை எப்படி நடத்தினோம்னு எங்கள் வாத்தியார் பாலச்சந்தர் அக்னி சாட்சியோட படம் எடுத்துட்டார் அதுக்கு மேலே கணவன மனை உறவை எவனுமே சொல்ல முடியாது நடிச்சிட்டிங்களே திரும்ப இதுக்கு நடிக்க ஆசைப்படுறீங்க கீழே இறங்கி வாங்க நடிங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்பட்டிருந்தார் அப்போ இந்த அக்னி சாட்சி அந்த மனுஷன் என்ன எப்படி படம் எடுத்துருப்பான் பூர்ணம் சொன்னாலே எங்கள் அப்பா இந்த பக்கத்தில் சிவகாமி எங்கள் அம்மா ச சரிதாக வீட்டுக்கு கொண்டிருப்பான் இவர் பூர்ணம் போய் அம்மா மாமா சாப்பிட்லாம் உன்னை சரிதான் அவர் வரட்டும் அரவிந்தன் வந்து சாப்பிட்ணா உடனே எங்கள் அம்மா அழுக்கும் நேரம் என்னடி என்னடி சொன்னேன் என்னடி சொன்னேன் என்ன அவர் வரட்டும் அரவிந்தன் அவரோட சாப்பிடு சொன்னேன் எப்படி உன் புருஷனு பேசிட்டு விட்ருக்கு ஐயோ அப்போ நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அதனால தான் பேசி கூப்பிட்ணேன் கிரு உன்னை பேசிக்கிட்டு நேராக போய் ஃபோன் பண்ணால் நான் இந்த மாதிரி டான்ஸு இங்கே தான் ஷூட் பண்ணுது இங்கே கோரியோகிராஃபி நடந்துகிறதுக்கு நான் தான் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கம்போஸரு தத்தி பசங்க எவனுமே சரி ஆடலை கட்டிச்சிட்டு இருக்கேன் ஏன்டா நான் திட்டிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறேன் அரவிந்தா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம்மா வெளிநாட்டில் இருக்கமாடா என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை இல்லைம்மா இல்லைடா உன் பொண்டாட்டி உன் சொல்லி கூப்பிட்றான் அவள் புருஷன் தானே சொல்லி கூப்பிட்டா உன் புருஷன் கூப்பிடல என்னடா அப்படி பேசுகிறேன்மா நான் ஒன்று தண்டச்சோடு சாப்பிட்டு திண்ணையில் போய் தூங்கலாம் ஆயிரம் பேக்கு ஃபோன் வேம்மா அப்படி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை ரெடிடாக அப்படின்னு போனால் படப்படி கரைங்கிறிங் கரைங்கிறிங் ஃபோன் எடுத்து என்னம்மா கண்ணம்மாவா சவுண்ட் மாதிரி என்னம்மா என்னம்மா சொல்லுமா பொண்டாட்டி சத்தம் போட முடியாதுல என்னம்மா இல்லை எனக்கு ஒரு சின்ன விஷயம் டவுட்டு நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னா எவ்வளோ ப்ளீஸ் சொல்லுங்க எவ்வளோ சொல்லுங்கண்ணா பொண்ணே போட வண்டி பிடிக்கும் போனை வீட்டை திட்டிட்டு போனை வச்சுருவான் கம்போஸிங்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா அவன் என்னம்மா ஸ்டேட்டே கேட்டு போகிற அந்த மனுஷன் உள்ள சரிதாக இருப்பான் நான் என் மேலே கேமரா வந்துகிட்டே இருக்கேன் என்னங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்டாச்சு எங்கே அவுட் சைடு வாய்ஸ் எங்கே ஓட்டலில் ஏன் அப்படித்தான் நேராக போவேன் சட்டை கழட்டி மாட்டிட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு போகல ஃபேனை போட்டால் கிழக்கு கிழக்கு கிழக்குன்னு சத்தவரை பார்த்தா ஃபேனில் வந்து ஒரு லெட்டரை கட்டி தொங்கிட்டுருக்கா புக் போஸ்ட் நூல் கட்டி தொங்கிட்டுருக்கா ஃபேன் போட்டால் நான் கிழக்கு கிழக்கு நான் பிச்சு எடுத்து படிப்பான் என்ன சார் எழுதுவான் சார் 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 சிந்து தண்டபாணி நீங்கள் தண்டபானி தேசியிருக்கு சங்கீதம் தெரியும் எஸ்ஜி கிட்டப்பாவுக்கு சங்கீதம் தெரியும் கேவி சுந்தரம்பால் பாடுவாங்க டிஆர்ஸ் அம்மகாலிங்கும் பாடுவாங்க ஏங்க ஊரில் வந்து கரண்டே கிடையாது சார் பதினஞ்சு வயசுக்கு தான் எங்கள் ஊரில் கரண்ட்டே வருது ரேடியோ போட்டி போய் எங்கள் மாமா ஊரில் பொள்ளாச்சிட்டு பார்த்து வந்துருக்கேன் ரேடியோ கேட்டதில்லை கர்நாடக கட்டத்தில் கர்நாடகத்துவன் எப்படி சார் என்ன தைரியம் இந்த மனுஷனுக்கு இல்லை என்னடா நாங்கள் உங்களுக்கு தைரியமும் தான் பண்ணுங்கள் சார் அப்படின்னா இப்போ வெண்ணிலவை கொடைபிடித்து வீசுதென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னன் அடை அதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா நீளம் அசோகமெனும் வண்ணமுள்ள கணதுழுத்தான் வையமெல்லாம் வாழ்கிறே புரியுது நிதி நீதா தனிதம மதமக கமகாரி கமகரி மகாரினி நிரிகமாக கமநீதம புரிஞ்சுதா உங்களுக்கு சிரிக்கிறேன் புரிஞ்சாடா உங்களுக்கு புரியுது சாச பாபா நீனி மாம தாத காக மாம தீரி மகாதி க மா தா க மதானி மத நெரி கனி மதானி கனி நீ தா தபா ஒன்று குருட்டடி அடித்து மனப்படம் பண்ணி நேராக அங்கே விசாகப்பட்டினம் போனோம் விசாகப்பட்டினத்தில் போனோம்னால் எல்லாம் போய் கம்பீரமாக போனோம் விசாகப்பட்டினத்தில் வைசாக் ஸ்டீல் பிளான்ட் இப்போ அடைமே அடமே அடமே தெரியாது இப்போ மாட்டில் மாறி போச்சு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வைசாக் ஸ்டீல் கிட்ட எங்களுக்காகவே அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணோம் கேட்டில் மெயின் கேட்டில் நாங்கள் போய் கிருஷ்ணாபுரம் அந்த பக்கம் ஏறி முதல்ல போய் கம்பீரமாக கேட்டோம் வியாழக்கிழமை திங்கட்கிழமை ரெண்டு நாள் தான் ஃப்ளைட்டு நல்லா ஞாபகம் இங்கேருந்து வைசாக்கு ரெண்டு ஃப்ளைட்டு திங்கள் வியாழந்தான் மற்ற நாள் ஃப்ளைட்லாம் கிடையாது போய் கம்பீரமாக திங்க்கிழமை இறங்கியாச்சு இல்லை செட்டப் பண்ணியாச்சு செட்டப் பண்ணிட்டு சம்ஜிட்டு ஜேஷ் பாடின பாடினேன் இல்லை சோரம் இல்லை ப்ளேபேக் போடுறானா என்னடா தலையை சொல்லிடுறேன் எடுத்து பெட்டி கொள்ளை என்னடா ஆச்சு கொண்டு வரல இல்லை ஜெயசாஸு சோழம் இவன் எப்படா நடிப்பான் எப்படி ஆனால் இனிமேல் வியாழக்கிழமை தான் ஃப்ளைட்டு பாரசேந்து எப்படி பண்ணி பாருங்க சிவா மாட்டாங்க எனக்கு எனக்கு சோரம் எனக்கு இல்லைடா சரி போடா போய் உட்காரான்னு சொல்லி ஒரு ஃபர்லாம் அந்த அந்த இப்போ அந்த போய் பார்த்தா அந்த பாறையை காணும் முப்பது வருஷம் பாறையில் அடிச்சுட்டு போய் தண்ணி ஒரு ஒரு உரில் அந்த தூரம் கடலுக்குள்ளே போய் ஒரு பாறையில் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கப்புறமா எப்படி நான் ஷூட் பண்ணானாரு நீங்கள் கேமராவை ஸ்டார்ட் பண்ணிட்டு துண்டு ஆட்டுங்க சார் நான் இங்கே சொல்கிறேன்னு சொல்கிறேன் நான் சொல்லி முடிஞ்சால் நான் கை ஆட்டுறேன் நீங்கள் கட் பண்ணுங்க சார் அப்படின்னா அப்படின்னா அவர் து துண்டு ஆட்டினார் இங்கே பத்து மாதம் போட்டு நான் தண்ணி கொடுத்து ஊருக்கு வாங்க ஊருக்குலாம் நீ சரி சா 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 நே சரி சா சா நே சரி நே சரி சா 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 சரி சா சா பா மா பா மா கா மா ரீ சாரி சரி கா மா கா சாரி சா நீ ச நி பா பா நி பா நி பா நி சரி 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 ச நீ சரி 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 சாரி ரீ கா கா மா மா பா கா பா மா பனி பனி சரி சனி பா சரி கா மகா கடப்பதி கட் பண்ணுங்க சார் ஓ முடிச்சுட்டியா ஓகேண்ணாங்க மெட்ராஸுக்கு வந்தாங்க சார் ஜேசாஸ் இதெல்லாம் வீட்டில் இருக்குது எடுத்து நான் பே பாடு அங்கே லிப்பு மட்டும் கொடுத்த போனால் எங்கள் சிங் பண்ணால் சிங்காகிடுச்சு அப்படி ஒரு மான பத்திரம் வரலாம் அந்த பசங்க தயவுசேயும் ஜெயலில் வாங்கி போய்டுங்க நன்றி வணக்கம்